எம் எஸ் தோனி ஃபிலிம் வந்து ஒரு அறிஞர் அண்ணா அப்படின்னா 83 ஃபிலிம் வந்து ஒரு தந்தை பெரியார். கபில் தேவ் அடித்த அந்த 175 ரன் வந்து ரன் வந்து ஃபுட்டேஜே கிடையாது. நாங்களும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு. அதை அப்படியே அழகாக வந்து இந்த படத்தில் கண்மாடி கொண்டு வந்துட்டாங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபீஸ்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் கிரிக்கெட் 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 தான். ஓகே, அப்படி இருக்குது, அப்படி இருக்குது. ஏன் நம்ம 80ஸில் ஏன் பிறக்கலை அப்படின்னு தோன்ற லெவலுக்கு இருக்குது. ஏன்னா அப்போ வந்து ஒரு மொபைல் கிடையாது, ஒரு டிவியுமே வந்து அவ்வளோ பேர் குரூப்பாக பார்க்குறோம். ஏன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு டிவி தான் இருக்குது. ஸோ அந்த ஃபீல் அப்படி கொண்டு வந்தாங்க. ஒரு 70s 60s வந்து பிறந்திருக்கலாம்னு ஏன்னா எனக்கு பர்சனலாக உள்ள ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாரும் பார்க்கணும். நீங்கள் பார்க்கல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க. சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது, சூப்பராக இருந்தது படம். அந்த கிரிக்கெட்டை இப்போ அது அப்போ பார்க்குற மாதிரி அந்த ஃபீலை கொண்டு வர முடியுது இல்லை ப்ரோ? அப்போ இருந்ததால் இப்போ வந்து தட் மீன் நம்ம தமிழ் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹீரோ கொண்டு வந்து சூப்பராக இருந்தது. அப்போ தான் ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகும். ஸோ நைஸ், படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கிரிக்கெட் லவர்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும், படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடையும் வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்குது படம். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது, ரொம்ப நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் ரிலீவ் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்கும் படம், வேறு லெவல் நல்லாயிருக்கு, ஒரு பேட்ரியாட்டிக் மூவி மாதிரி இருக்கும். ஆமாம் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். ஆ, படம் நல்லா இருக்குது. ஆனால் எம்எஸ் தோனிக்கு இது கம்பேர் பண்ணக்குள்ள அவ்வளோ இல்லை. பட் ஆக்டிங் வைஸில் ஜீவா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆனால் படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் மட்டும் சூப்பராக இருந்தது. ஆ, லைவாக இருக்குது. அந்த லார்ட்ஸில் அந்த கிரிக்கெட் சீன்லாம் சூப்பராக இருக்குது. அதாவது கிரிக்கெட் பார்க்குற கிரிக்கெட் ரசிகருக்கெல்லாம் இது பார்க்கக்கூடிய படமாக இருக்குது. ஜீவா ஆக்டிங் மட்டும் வேறு லெவலில் இருக்குது படத்தில். காமெடி டைமிங்கு எல்லாம் நல்லாயிருக்கு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்காகவே பார்க்கலாம் படம். எல்லாருக்கும் நல்லா நிறைய ஸ்பேஸ் தான் இருக்கும், நிறைய நேரம் அவங்க காமிப்பாங்க அவங்க சீன்ஸில். ஸ்லோவாக போச்சா இல்லை விறுவிறுப்பாக போச்சு? படம் நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக வந்துச்சு. அதுவும் இந்த ஷோ பார்க்குறதுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கிறோம். அந்த 83 நான் சின்ன பையன் தான் இருந்தாலும் அது அப்புறமா அதை பற்றி பேசி 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 பெரியவங்களாம் பேசி பேசி அதை மறுபடியும் பார்க்கணும் மாதிரி தோணிகிட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜீவன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்படியே தாங்க இருக்கு, நிறைய கிளிப்பிங் போட்டு காமிக்கிறாங்க. அதனால அதை பார்க்குறப்ப அப்படியே நல்லா மெனக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு, நல்லா ஜியோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்ரீகாந்த் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஸ்லோ இல்லைங்க, நல்லதாக இருக்கு, கிளைமேக்ஸ் நல்லதாக இருக்கு. ஆ, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இப்போது எங்களுக்கெல்லாம் வந்து சச்சின் ஃபாதர் ஃபிகர், எங்கள் அப்பாக்கெலாம் வந்து கபில் தேவ் ஃபாதர் ஃபிகர். ஸோ நல்ல மெமரிஸ்லாம், அப்பா சொன்ன கதைலாம் அப்படியே நல்லா ரீகலெக்ட் பண்ணி நல்லா பார்த்த மாதிரி இருந்தது. அந்த 175 நாட் அவுட் எல்லாமே நல்லா இருந்தது. ஜீவா ரோல் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்து படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கணும். இன்னும் நிறையா க்ரௌடு வந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் வரல, பட் வரணும் ஃபியூச்சரில். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது படம். ஒரு ஒரு மொமெண்ட்டும் ஃபீல் பண்ணலாம், அது நல்லா காமிச்சிருக்காங்க. ஆ, படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஜஸ்ட்டு எல்லாருக்கும் ஜெயிச்சோன்றது மட்டும் தான் தெரியும், பட் இந்த படத்தை பார்த்தா தான் அவங்க பண்ண ஸ்ட்ரகிள் எல்லாமே தெரியும். கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு கண்டிப்பாக கிரிக்கெட் லவர்ஸ்லாம் ரொம்ப ஒரு டெலிஷியஸ் ட்ரீட்டாக இருக்கும். ஆக்டிங் ஜீவா தான் என்டர்டெயின்மெண்ட் படத்தில். கபில் தேவோட ரெப்ளிகேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எந்த லேக்கும் இல்லை ப்ரோ, நல்ல. உங்களுக்கு எதுவும் லேக்லாம் கிடையாது, உங்களுக்கு கிளியராக போகும், டைம் பாஸ் நல்லாகும். இந்த சீன்ஸ் எல்லாம் பக்காவாக எடுத்திருக்காங்க. நீங்கள் வந்து கிளியராக ஃபீல் பண்ணலாம், நீங்கள் அந்த அங்கேருந்து பார்த்த மாதிரி லைவாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அந்த மாதிரி. ஆ, லைவாக இருந்துச்சு. கபில் தேவ் கேரக்டர்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாரு. ஜீவா செம்ம, ஸ்ரீகாந்த் மாதிரி இருந்துச்சு. லைக் நான் கிரிக்கெட் ரொம்ப ரசிச்சு விளாடுவேன் பார்ப்பேன், அதனால் எனக்கு தெரியல. படம் ஃபுல்லாகவே கிரிக்கெட் தான். எம்எஸ் தோனியில் சீன்ஸோட கிரிக்கெட் இருக்கும், ஃபுல்லாகவே கிரிக்கெட் தான். அப்போ அதோட ஆர்டிக்கல் எல்லாமே எனக்கு படித்ததுனால எனக்கு எமோஷனாக கனெக்ட் ஆச்சு. அமர்நாத், யஷ்பால் சர்மா, கிர்மானிலாம் யாருன்னு மேபி இனிமேல் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம், இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு, கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு நல்லா. ஆமாம், அந்த ஃபுல்லாக அந்த 83 வேர்ல்ட் கப் மட்டும்தான் மூவியே, சூப்பராக இருந்துச்சு. நினைச்சு பாக்கல. சீக்கா உள்ளே இறங்கிட்டாரு அவரு.
சீக்கா படத்தில் இப்போ எப்படி நடிச்சிருப்பாரோ அதே மாதிரி நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆக்ஷன்லாம் செம்மையாக இருந்தது படம். படம் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராக சொல்லி ஜீவாவோட ஆக்ஷன்லாம் சூப்பராக இருந்துச்சு. வின்னிங் மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? வின்னிங் மூமெண்ட் வந்து நான் அப்போ எப்படி இருந்திருப்போனோ அதே மாதிரி தான் ஜி. இப்போ பிறகவே இல்லை அப்போ நான் பிறகுச்சி, அதான் ஜி தப்பா ஆயிடுச்சு. அப்போ அப்போ எப்படி இருந்தனோ இப்போ அது மாதிரி இருந்திருப்பேன் ஜி. சூப்பராக இருந்திருப்பேன் ஜி. சச்சின் காட்டல சச்சின் பத்தி சச்சின் சீன்லாம் சச்சின் வேற லெவல். அவர் எனக்கு தெரிஞ்சு படத்தில் எல்லா சீன்லையும் காமிச்சிருக்கலாம் ஜி. அவர் இருந்தது தான் அந்த ரெண்டு மூணு சீன் தான் காமிச்சாங்க. பட் அந்த அவர் என்ஜாய் பண்ணுறது எல்லாம் அந்த நாலஞ்சு வார்ம் அப் மேட்ச்ல அதில் என்ஜாய் பண்ணதெல்லாம் காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் ஜி படம். ரொம்ப அந்த ஹீரோ சரியான ஹீரோ போட்டிருக்கான். வேற யாருன்னா போட்டிருந்தா கூட பண்ணியிருப்பாங்களே தெரியாது. இந்த ஹீரோ ஃபிட்டஸ்ட் ஹீரோ. அதுக்கப்புறம் எல்லாருமே ஹீரோ. இதில் யாருன்னா ஒருத்தராவது கம்மியாக பண்ணுவாங்க ஆக்டிங்கு அப்படின்லாம் சொல்லலாம், ஆனால் கிடையாது. எல்லாருமே ஹீரோ. அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஜீவா ரியாலிட்டியாக பண்ணியிருக்கா. அதாவது இந்த படத்துக்கு போயிட்டு நம்ம இப்படி மாற்றி பண்ணணும், கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கல ஜீவா. அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுங்க. ரொம்ப அருமையா அதே ஃபீலிங் தான். நீங்கள் மாற்றி பேச முடியாது. ஒரே ஒரு மிஸ்டேக் சொல்ல முடியாது. நீங்கள் இது எங்கன்னா ஒரு மிஸ்டேக் நம்ம பார்த்து கண்டுபிடிச்சி ஆமாங்க அது இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். எந்த மிஸ்டேக்கும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி மைனஸே கிடையாது, எல்லாம் ப்ளஸ் தான். அருமையா அப்பா அது மேட்சிங் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அந்த கபில ஒரிஜினல் கபில போட்டு மேட்சிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இது எல்லாம். நீங்கள் வேறு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. நீங்கள் என்ன இப்போ கேட்குறீங்க ஆனால் பாரு அப்படி இன்னொரு பார்ப்பீங்க சலிக்காமல். ஆடியன்ஸ் எல்லாருமே ஒருத்தராவது உங்களை குறை சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த படத்தை. அப்புறம் நான் வந்து விளையாட்டாக சொல்கிறேன்னு ஆகிடும். ஒருத்தராவது குறை சொல்லுவாங்க. நான் இந்த படத்தை பார்க்கணும் பிள்ளைங்க. அதுதான் எனக்கு ஆசை. படம் பார்த்தா தான் அந்த கிரிக்கெட் என்னான்னு தெரியும், அதோடய கஷ்டம் தான் தெரியும். எப்படிலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த கிரிக்கெட்டை அப்படின்னு விளையாட்டாக நம்ம நினைக்கிறோம். இன்னும் 11 பேர் போகிறானுங்க அடிக்கணும். அந்த கஷ்டத்தையும் பார்க்கணும், எல்லாமே ஃபீலிங் பார்க்கணும். எப்படி ஃபீல் பண்ணியிருப்பா அந்த கபில. ஆஹா நெஞ்சு தொடர் படம். ஆமாம் இல்லை அதுக்கு இது கொஞ்சம் வித்தியாசம். இதுதான் ரியல். இது அது அவ்வளோவா நீங்கள் சொல்ல முடியாது.